இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் போலி செய்திகளையும் தவறான தகவல்களையும் பதிவிடுவது சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் இன்று நடைபெற்ற தேசிய ஊடக மாநாடு 2024 பங்கேற்ற அவர், செய்திகள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் வெளியிடப்படும் போலி தகவல்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருவதாக குறிப்பிட்டார். மக்களிடையே பிரிவினையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதே இந்த செய்திகளை பரப்புவதன் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். Good information is going or not, but false information, misinformation reaches very fast to the country. People are not verifying, not authorizing. People talk about, they see, I saw the, it came in the WhatsApp. What is WhatsApp? Anyone is writing. I saw in the Facebook. So what is this? You saw in the Facebook, what you saw in the WhatsApp? Where is the authentication? What is the proof? So like this fake news, our misinformations, we are all worry about this. We are very, very careful about the fake newses. மேம்பாடுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் ஊடகங்களின் பங்கு என்ற தலைப்பில் நடந்த இந்த மாநாடு டிஜிட்டல் யுகத்தில் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கான சிறந்த தளமாக திகழும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறினாா்.